கடைசியாக பிரசிடெண்ட் ஜெனலாண்டை எட்டி பார்த்தாரு. அங்கே மாஸ்க் போட்டுட்டு யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதோட கதையை முடிச்சிருந்தோம். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த மாஸ்க் போட்டிருந்தவன் யாருன்னு தெரியல, ஆனால் அவன் எப்படி இருக்கீங்க பிரசிடெண்ட் அப்படின்னு கேட்குறான். அந்த ரூம் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. பிரசிடெண்டால் அவரோட கையை கூட பார்க்க முடியல. ஆனால் அந்த மாஸ்க் போட்டுட்டு இருந்தவன் பிரசிடெண்ட் பக்கத்தில் இருந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாஸ்க் போட்டவன், என்னால் உங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பிரசிடெண்ட்டுக்கு தொட கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பயத்தில் அவருக்கு அந்த ரூம்குள்ளே அங்கேயும் இங்கேயும் ஓடுறாரு. அந்த பக்கம் ஜன்னல்கிட்ட யாரோ இருக்காங்க, வாங்க வந்து பிடிங்க கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவர் இப்படி சொல்லிட்டு அவர் ரூமில் இருந்து அவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு ஓடுறாரு. அந்த மேன்ஷனில் அவரோட ரூம் தான் ரொம்ப செக்யூர்டான ஒரு ரூமாக இருந்துச்சு. அந்த ரூமில் விண்டோ எதுவும் கிடையாது, ஒரே ஒரு டோர் மட்டும்தான். அது வழியாக மட்டும்தான் உள்ளே போகவும் முடியும், வெளியே வரவும் முடியும். பிரசிடெண்ட் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அவருடைய கட்ட விரலை எடுத்து அங்கேருந்த டிவைஸில் வைக்கிறாரு. டோர் ஓப்பன் ஆகுது. அவர் அந்த ரூம்குள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிறாரு. இன்னும் அந்த ரூமில் கரண்ட் வரவே இல்லை, இருட்டாக தான் இருக்குது. அதனால் பிரசிடெண்ட் அவருடைய ஃபோன் எடுத்து ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணிவிட்டு அந்த வெளிச்சத்தில் அவரோட டேபிளில் போய் உட்கார்றாரு. உட்காந்துட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பிரசிடெண்ட்டை அட்டாக் பண்ண வந்திருப்பான் பைத்தியக்காரன் அப்படின்னு பிரசிடெண்ட்டை நினச்சி சிரிக்கிறாரு. இப்படி நினச்சிட்டு அப்படியே அவருடைய டேபிளில் சாயறாரு. எவனோ முட்டாளாக இருப்பான் போல், என்ன போய் கொல்ல வந்திருக்கான் பாரு, அவனுக்கு சாவு ஒன்று தான் தண்டனை அப்படின்னு சொல்கிறாரு. அவனால் தப்பிக்கவே முடியாது, அப்படியே தப்பிச்சாலும் இந்த ரூம்குள்ளே வந்து என்னை கொல்ல முடியாது, இனி நான் சேஃப் ஆயிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷத்தில் ஆஹாஹான்னு சிரிக்கிறாரு. திடீர்னு ஒரு குரல், நீ சேஃப்னு யார் சொன்னா அப்படின்ற குரல் அந்த ரூம் ஃபுல்லாக எதிரொலிச்சுது. பிரசிடெண்ட்டோட ஹார்ட்டு ஒரு செகண்ட் நின்னே போயிடுச்சு. யார் யார் அப்படின்னு பிரசிடெண்ட்டு கேட்டுக்கிட்டே டேபிளிலிருந்து எழுந்து டோர்கிட்ட ஓடுறாரு. அப்போது சேர் பொறுமையாக திரும்புகிற சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு பிரசிடெண்ட்டும் மெல்லமாக திரும்பி பார்க்குறாரு. பிரசிடெண்ட் திரும்பி பார்த்தா ஜன்னல்கிட்ட இருந்த அதே மாஸ்க் போட்ட ஆள் இங்கே சேரில் உட்காந்துட்டு இருக்கான். பிரசிடெண்ட் பயத்தில் பேச்சே வரல. திக்கி திக்கி, நீ இங்கே எப்படி வந்த? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோடய ரூம் ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்துட்டு இருந்தியே, இந்த ரூம்குள்ளே எப்படி வந்த அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டே பிரசிடெண்ட் கேட்குறாரு. அது நான் இல்லை, நான் வர வழியில் ஒருத்தனை கொலை பண்ணி போட்டிருந்தாங்க, அந்த பாடி எடுத்துகிட்டு வந்து அந்த ரூம் ஜன்னல்கிட்ட வச்சுட்டேன், இந்த டிரான்ஸ்வர்ஸரை வச்சு தான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் கையை தூக்கி காட்டுறான். எப்படியோ நீ பயத்தில் உன்னோடைய ஆஃபீஸ் ரூமுக்கு தான் வருவேன்னு தெரியும், தெரிஞ்சு தான் நான் இதுக்குள்ளேயே உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மாஸ்க் போட்டு அவன் சொல்கிறான். எவ்வளோ நேரமாக இங்கே இருக்க நீ? இந்த ரூம்குள்ளே எப்படி வந்த? இந்த ரூமை ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாதே, இது ரொம்ப செக்யூர்டான ரூம், என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சால் மட்டும்தான் இந்த ரூமை ஓப்பன் பண்ண முடியும், உன்னால் எப்படி இதுக்குள்ளே வர முடிஞ்சது அப்படின்னு பிரசிடெண்ட் கேட்குறாரு. முட்டாள் பிரசிடெண்ட், அந்த டிவைஸ் எல்லாம் நான் ஈஸியாக ஹேக் பண்ணி க்ராக் பண்ணிட்டேன், இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து இந்த ரூமில் தான் இருக்கேன், என்ன தான் செக்யூர்ட் ரூமோ அப்படின்னு சொல்லி மாஸ்க் போட்டுதான் சிரிக்கிறான். இதை கேட்டதும் பிரசிடெண்ட் ஓடிப்போய் அந்த ரூமோட டோரை திறக்க ட்ரை பண்ணுறாரு. டோரை திறக்க ட்ரை பண்ணி டயர்டாகி அங்கேயே கீழே உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டவன்கிட்ட கேட்டு கெஞ்சுறாரு பிரசிடெண்ட். அடே, நான் எதுக்கு வந்திருக்கேனே தெரியாமல் என்கிட்டயே டீலிங் பேசுகிறியா அப்படின்னு அந்த மாஸ்க் போட்ட ஆள் சொல்கிறான். நீ என்ன கேட்டாலும் தரேன், எதுவாக இருந்தாலும் கேளு, நான் எதுவாக இருந்தாலும் செய்கிறேன் அப்படின்னு பிரசிடெண்ட் கெஞ்சுறாரு. என்ன கேட்டாலும் தருவியா அப்படின்னு மாஸ்க் போட்ட ஆள் கேட்குறான்.